லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழக அரசின் மீது அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க அப்படின்ற மாதிரி நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவருடைய கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி சொல்லியிருந்தாலும் அரசியல் எடுப்படாது, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் மக்கள் நம்புகிற மாதிரி சொல்லணும். இது வந்து இந்த பொய் வந்து மகாமடைய ஓடுற பொய் மாதிரி இருக்குது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி, இப்போ சரத்குமார் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி தான் அவங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம். அது தவறு. அது அவர் வந்து சுயநலவாதி. அவர் எந்த பக்கம் சாயணுமோ யார் பணம் கூட அந்த பக்கம் போயிடுவார். அவர் முன்னாடி திமுக மூலியமாக தான் அவர் ஆனார். அந்த நன்றி அவருக்கு கிடையாது. அவருக்கு அவரெல்லாம் வந்து ஒரு மனுஷனே கிடையாது. யார் அவரை மதிக்கிறாங்க? யாரும் மதிக்கலை. அவங்க கட்சியே ரெண்டாக பிளவுபட்டு நாராயணன் ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமும் இருக்கிறார். அதனால் அது யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்கவுங்க செயல்பாடு எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுட்டுருக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? 47 வருஷமாக இல்லாத மழை இப்போ வந்துருக்குது. இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு 3 நாளில் சரியாயிருக்குதுன்னா அதுக்கே பாராட்டணும். ஆனால் பாராட்ட வந்து அவங்களுக்கு இல்லைனா கூட அமைதியாக இருந்துடலாம். அது வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுறார். மக்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு எல்லோரும் தெரியும். சில ஆதங்கத்தில் ஒரு சில பேசுவாங்க, ஆனால் மனசாட்சின்னு ஒரு வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து இல்லை குறை சொல்ல முடியாது. ஏன்னா 10 வருஷமாக அதிமுக ஆட்சி இருந்தது, அப்போவே யாரும் செயல்படாது. இதை இவங்க வந்து 2.5 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பொது மனுஷனாக பேசுகிறேன். இதை விட ஒரு நல்லதை யாரும் கொடுக்க முடியாது. நான் ஒரு மனசாட்சியோடு பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க. இத்தனை வருஷமாக இருந்தாப்புல இந்த 3 வருஷம் இல்லாத பற்று எலெக்ஷன் பக்கம் வரப்ப ஏன் இந்த பற்று வருது? என்ன இங்கே ஆள்றது வந்து நம்ம திமுக அரசு, அதாவது மத்திய அரசுக்கு ஒரு அகைன்ஸ்டான ஒரு அரசு. ஸோ என்ன பண்ணுறது? அந்த அரசுக்கு கூட்டணி, மோடியோட அரசுக்கு கூட்டணிக்காக பிச்சை எடுக்கிற கணக்காக இருக்குது. ஒரு பெருங்குண்ட மக்களால் ஏகோபித்த மனிதர். அவர் சொன்ன மக்கள்லாம் கேட்டுருவாங்க. மக்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டார். அவர் பேசுகிறத பற்றி அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி தான். அவர் எந்த கட்சிக்கு போகிறார்? எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்திருக்கார். அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இந்த 6000 ரூபா கொடுக்க போகிறாங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன அமைச்சர்கள் எல்லாமே இறங்கி செய்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து சொன்னால் சொல்லிடுவாங்களா? ஒரு எம்பி சீட்டுக்காக அலைவீங்க, பொன்னாடி பிடிச்ச பேர் அலைவாங்க. இதுதான் நடக்குது. ஒரு எம்பி சீட்டுக்காக அந்த அம்மாவும் இவரும் சேர்ந்து ஊர் ஊராக அலைவாங்க. அவரை வளர்த்து விட்ட இன்னொரு நாராயணனே அவர் முதல குத்துனவர். அவர் உண்மைதான். அது உலகத்துக்கே தெரியாது. இவரை போய் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் சொன்னப்பல மக்கள் எல்லாம் இப்போ போடாமல் போயிடுவாங்களா? இவர் எதனால இப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த நோக்கத்தில் சொல்லியிருப்பாருன்னு? அரசியல் ஆதாயமும் இருக்கலாங்க, இல்லை கூட்டணியே இருக்கலாம். எம்பி எலெக்ஷன் வருதுங்க, புரியுதுங்களா? அதில் கூட்டணி சேர்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அரசியல் விஷயமாக தான் இருக்கணுமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய தண்ணி வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிடுச்சிங்க, அதனால் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து முழு பொறுப்பும் கிடையாதுங்க. அவங்க வந்து காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. மக்களை விட்டுட்டு வீட்டில் படுத்துன்னு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இது வந்து அரசியல் வந்து காழ்ப்புணர்ச்சி அவங்க பழி வாங்குறதால எதுவும் கிடையாது. அவங்களும் துரித நடவடிக்கை தான் எடுப்பாங்க. இதே ஏடிஎம்கே பீரியடாக இருந்தாலும் அதான் நிலைமை. மக்களை நம்ம காப்பாற்றணும், பேர் கெட்டிடும், சேலம் பட்டாங்க, அதுமாரி எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க. இது அவர் சொல்ல தனிப்பட்ட அரசியல் கூட்டணியோ இல்லை வேறு ஏதாவது வைக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய இது குறையை வந்து வெளிப்படுத்துங்க. அவர் வந்து எதிர்ப்பு தெரியுங்கன்னு சொல்கிறார். அது தவறான கருத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் பாணி பண்ணுறாங்க. அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு, அவ்வளோதான். சரத்குமாரை பற்றி தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு அந்தளவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது, புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் வந்து அரசியல் பண்ணணும், ஏதாவது பேசணுன்றது தான். கமலஹாசன் ஐயாவும் சரி, சரத்குமாரும் சரி, விஜய் ஐயாவும் சரி, எல்லாருமே அரசியல் நோக்கம்தான், வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்ல செய்கிறது யாரும் கிடையாது. அரசு வந்து தன்னுடைய பணியை செஞ்சுட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் துயர்வு ஏற்படும். ஏன்னா உடனே கரண்ட் கொடுக்கல, உடனே தண்ணி கொடுக்கலன்னா எப்படி கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. காண்டோனே நினச்சாட முடியாது. காரணம் என்னென்னா, இயற்கை சீற்றம் அந்த மாதிரி நடந்துருச்சு. 45 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கனால அரசு என்ன பண்ண முடியும்? மழை கூடையே பிடிக்க முடியும் முடியாது. அதனால் அவர் பேசுறது வந்து அரசியல் தான், பாஜகவோட தூண்டுதல் தான். பாஜகவோட டைரெக்டாக அவங்க பேச முடியாது. அதனால் யாரையாவது சொல்லி இதை நீ சொல்லு, இதை நீ சொன்னால் நான் இது செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலைனால இதை சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இது வந்து டைரெக்டாலாம் அவரெலாம் பேச மாட்டார். அந்தளவுக்கு தைரியம்லாம் அவருக்கு இல்லை. இப்போ சரத்குமார் அவர்கள் போய் பிஜேபியோட இணையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அரசியலில் வந்து எல்லாமே வந்து எது எப்படி வேணாலும் நடக்கும். பணத்துக்காக நடக்கும், பதவிக்காக நடக்கும், அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் ஏதாவது இருக்கும். இயற்கை வந்து இயற்கை சீற்றத்தை போய் யாரும் பொருட்படுத்த முடியாத ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு 4 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பெரிய விஷயங்கள்.
அதிகப்படியான ஒரு மக்கள் தொகையில் அதுவும் இயற்கை இது வந்து சொல்ல முடியாத ஒரு பேரிடல் வரும்போது அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போது வந்து அரசாங்கம் அது முன்கூட்டி எல்லாத்தையும் பண்ணித்தான் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம எப்படி ஒட்டுமொத்தமாக அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றது நம்ம இது தவறான இது. மோட்டிவீடு வந்து நியாயமாக இருந்தால் வரவிருக்கத்தக்க விஷயம். இது மோட்டிவீடு இது இல்லையா, தனி ஒரு ட்ராக்காக தானே இருக்குது. அதாவது அரசாங்கம் தவறு செய்கிறது, இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்கு, வருங்காலங்களில் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அதை தவிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து எல்லாம் வந்து தவறை சுட்டி காட்டுங்க அப்படின்றது சரியல்ல. அது அவரவருடைய விருப்பம், நம்ம நம்முடைய விருப்பம் நம்முடைய கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மக்களுடைய விருப்பம் என்னன்றதை அவர் சொல்கிறத விருப்பம் காட்டுங்கன்னு அவருக்கு அவரோட பாதிக்கப்படுறதால சொல்லியிருக்கலாம். மற்றவர்கள் வந்து எப்படின்னு தெரியாது, அவங்கவுங்க விருப்பம். அது அவர் சொல்கிறது அவருக்கு உரிமை இருக்குது விருப்பம் காட்டுங்கன்னு, பட் காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்கன்னா அது அவங்கவுங்க விருப்பம். நடிகர் சரத்குமார் வந்து தனிப்பட்ட முறையில் பச்சோந்தி. அவர் வந்து அரசியல் வந்து சரியாக செய்ய தெரியல. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் 52 சென்டிமீட்டர் மழை, 2005 21 சென்டிமீட்டர் மழை, இப்போ 52 21 2 42 42 42 ரெண்டு மடங்கு மழை. ஆனாலும் 3 நாளில் வெள்ளம் வணிஞ்சிருச்சு. ஸ்டாலின் வந்து உண்மையாக பாராட்டு, நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் வந்து ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி தான் அந்த வழியில் விடுவேன். ஸ்டாலின் வந்து திருவள்ளூர் இறங்கி எங்கள் விஸ்வாமத்தில் காரில் வந்து எங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்துருக்காரு. நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஏசி ரூம் குழம்பு கரெக்டாக வந்து அவரே வந்து பார்க்குறாரு. மந்திரிகள் எல்லாரையும் விட்டு நடவடிக்கை எடுத்து உண்மையான சூப்பர் ஆஃப் ஜாப். அதனால் வந்து சரத்குமார் வந்து அறவே கட்ட அரசியல்வாதி. அப்பப்போ ஒரு ஸ்திரபுதி கிடையாது, அப்பப்போ ஏதாவது பேசணுட்டு எதையாக பேசிகிட்டு இருப்பார். அரசியலும் செய்ய தெரியாமல் செய்கிறாரு. அது இது வந்து மக்கள் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ எந்த நோக்கத்தில் அவர் இப்படி பேசியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு ஏதானா அதிமுகவில் ஏன்னா சீட்டு கொடுப்பாங்களான்னு, இல்லைனா மோடிக்கு ஜால்ரா போடணுன்னு இருக்கும். மோடி அவர்கள் இப்போ பிஜேபியில் அவர் போய் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஹா, இணையெல்லாம் முடியாது. அது இணைஞ்சால் மதிப்பு அவருக்கு மதிப்பே இல்லைங்களே, சினிமாவிலையும் இல்லை வெளி உலகத்துலேயும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி மரியாதை இருக்கும்? அவருக்கு மரியாதையே கிடையாது. யாரும் அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவர் அது ஒரு காலம் கலைஞரால் அவருக்கு எம்பி சீட்டு வந்தது. அது இன்றைக்கி அவர் மதிப்பாக அது யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரியும் அவர் நல்ல ஒரு இது இல்லைன்னு. கண்டிப்பாக அது யாரும் மாதிரி ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க கட்சியில் உள்ளவங்களும் அவங்க கம்யூனிட்டியில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறது மிகப்பெரும் தப்பு. அது எதனால் அப்படி சொல்கிறீங்க? அரசாங்கம் நல்லா பார்க்குது, நல்லா கவனிக்குது. ஒரே நேரத்தில் இவ்வளவு மழை வந்ததுக்கு காரணம் வந்து இவ்வளோ சமாளிக்கிறாங்க. அவர் எங்கே இருந்து அவர் சொல்கிறாரு, அவர் இந்த பதவிக்கு வந்தால் தான் இதாக இருக்குது. நான் முதல்வர் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சொல்லுவாங்க சினிமான்ற வேறு அரசியலுங்கிறது வேறு. நீ ஒரு நாளைக்கு முதல் முதலாக இருந்து பார், உனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு. இன்றைக்கி என் தனிப்பட்ட கருத்து, தமிழக அரசு நல்லா செயல்படுது. ஏடிஎம்கேக்கு பாஜகவுக்கும் சண்டையாக இருக்குங்க. சண்டையெல்லாம் சேர்ந்துருவாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் சேர்ந்துக்குவாங்க, கூட்டணிக்காக இதுவும் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் இப்போ யாருமே இல்லை, விஜயகாந்த் கட்சியெல்லாம் காணாமல் போச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தவன் தலைவர் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும். எல்லாம் என்னங்க இன்றைக்கி கருப்பு போனோம் ஊழல் போனோம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதாங்க ஜாஸ்தி. அது மாதிரி நம்மளும் போகலான்றதுக்காக போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு மன்றத்தை உருவாக்கிட்டாரு, அவர் ஒரு கட்சியை நிர்வகிட்டாரு. அதை கொண்டு போய் இந்த மாதிரி நேரத்தில் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரொம்ப கேவலம். அதனாலும் இருக்கலாம் கூட்டணியில் சேர்றதுக்கு தான் அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், சின்ன குழந்தை கூட சொல்லுங்க, அதனால தாங்க இவ்வளோ சேர்ந்துருக்காப்புல. அடுத்து பேசுகிற நோக்கம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படி உக்காந்துடலாம். எல்லாருமே இப்போ எல்லாருமே இந்த ஒரு முதல்வருக்கு போட்டிடுறாங்க, ஒரு சட்ட தேர்தலில் நிற்கிறாங்கன்னா கேஷுவலாக போச்சு, கண்ணவ மனவெல்லாம் நிற்கிறான். அது மாதிரி நம்மளும் முன்னே நின்றுட்டோம், நின்று ஒரு 2-3 தொகுதி வந்தோம், 10 வருஷம் ஆச்சு. திரும்ப இதான் கேட்கலாம், இதுதான் கேப்பு, கெடா வெட்டுறதுக்கு இதுதான் கேப்பு. ஏடிஎம்கேவோட அகேன்ஸ்டாக இருக்குது பிஜேபி. இந்த நேரத்தில் நம்ம தோந்தால் நம்மளால் கொஞ்சம் அவங்களால நம்ம கொஞ்சம் பொழைச்சிக்கலாம் அப்படின்றது தான். பிஜேபியில் ஒரு சீட்டு வாங்கலாம்னு பார்ப்பார், இல்லை அதிமுக ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு பார்ப்பார், எம்பி சீட்டில் நிற்க வைப்பாங்கன்னு பார்ப்பார். இதுக்கு தான் அவருடைய இது, இதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு இது வரையும் சொல்ல சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு சமுதாய கட்சி மாதிரி தான், அவர் உண்மை தான் ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்த கட்சி தான் சரத்குமார் கட்சி. அவர் மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? இதுவரை பண்ணதே கிடையாது. இப்போது இது இப்போ அவர் பிஜேபியோட இணையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு வேறு இடமே இல்லையா? இப்போ அனாதையாக தான் நிற்கிறார் அவர். அவர் அங்கே போய் தான் ஆகணும், பிஜேபியோட தான் அவர் இணைஞ்சாகணும். அவர் போய் சேர்த்துக்க ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்க, அவங்க அங்கே தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்கல்ல. இப்போ நான் போனால் சேர்ப்பாங்க, இந்த இவர் போனால் சேர்ப்பாங்க, நீங்கள் போனால் கூட சேர்த்துக்கிடுவாங்க. பிஜேபிக்கு ஆள் கிடையாது, போய் சேர்ந்துக்கிறேன் எல்லாருமே. அதை விட இந்த தொப்பி போட்ட பாயை பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், பாய்ங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு.
ஏன்னா ஒரு யாருமே தனிமையாக எந்த ஒரு இதுவும் டைரெக்டாக சொல்லாத இவர் வந்து தனிச்சு வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னா, அரசாங்கத்தை எதிர்க்கிறாருனா, அதோடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? செல்ஃபிஷாக தானே இருக்கும். சரத்குமார் அவர்கள் சொன்னது வந்து தப்பு தான். ஏன்னா அரசு வந்து அதனுடைய கடமையாக தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லையா? ஆக ஏரியில் நீர்நிலை பரம்போக்கில் வீடு கட்டுறதுனால தான் இந்த ஒரு நிலைமை. இல்லைன்னா அது பாட்டுக்கு தண்ணி தன் வேலை தனியாக செஞ்சுருக்கோம். அது செய்யாததுனால இந்த ஒரு நிலைமை. அதுக்கு அரசாங்கம் வந்து இனிமேல் நீர்நிலை பரம்போக்கெல்லாம் எடுத்து சட்டப்படி எடுத்து தண்ணி போகிறது வழிவகை செய்யணும். இது கடந்த காலத்தில் நடந்துன்னு வர்றது தான். இது வந்து இயற்கை சீற்றத்தினால நடக்கிறது உண்மை. ஆனால் இதுக்கு தண்ணி போகிறது வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு வழிவகை செய்யணும். அது வந்து அவராக சொல்லியிருக்க மாட்டார். பாஜகவோட தூண்டுறதா ஏதாவது அவர் பின்புலத்தில் ஏதாவது சொல்ல சொல்லி அந்த மாதிரி சொல்ல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யாரும் மக்கள் யாரும் எதிர்ப்புலாம் இல்லை. டிஎம்கேக்கு இந்த மழை வந்து வர்றாரு காணாத மழை. கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணதில்லை. பரவாயில்ல, நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சில இடத்துல கம்ப்ளைண்ட் வரதான் செய்யுது. சில இடத்துல பால் கிடைக்கல, சில இடத்துல கரண்ட் இல்லை, சில இடத்துல தண்ணி வடியிலன்னு வருது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் எதுவும் செய்யல. அவர் சரத்குமார் எதுவும் செய்யலையா? அவர் இறங்கி எந்த ஒரு யாருக்கும் எதுவும் கொடுக்கல, எந்த ஒரு உதவியும் செய்யலை. அவர் எதுவுமே கிட்ட வரல, மக்கள்கிட்ட கிட்ட வரவே இல்லை. ஓகே, சரத்குமார் வந்து நாடாளுமன்றத்தில் ஆல்ரெடி இருந்ததுனால எம்பி ஆனதுனால அவருக்கு சரியான கருத்தை தான் தெரிவிச்சுக்கிறாரு. மக்களோட எதிர்ப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவித்தா கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம்.